இந்தியாவின் ஆன்மீகம். உலகிற்கு வழங்கப்பட்ட பரிசு என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனின் புதிய உலக தலைமையக கட்டட திறப்பு விழாவில் இன்று அவர் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், இந்தியாவின் ஆன்மீக வேதாந்தங்களும் மற்றும் மகாவீரர், புத்தர், குருநானக், கபீர் ஆகியோரின் தத்துவங்களும் சுவாமி விவேகானந்தா மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோரின் மூலம் மக்களுக்கு போதிக்கப்பட்டன என்றார். உண்மை, கருணை மற்றும் அகிம்சை ஆகிய மகாத்மா காந்தியின் போதனைகளை உலகம் போற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீராமச்சந்திரா மிஷன் அறக்கட்டளையை நிறுவிய ஸ்ரீராமச்சந்திர மகராஜ் ஆற்றிய அரிய பணிகளை பாராட்டி பேசிய குடியரசுத் தலைவர், சமூக மாற்றத்திற்கும் தனி மனித ஒழுக்கத்திற்கும் ஸ்ரீராமச்சந்திரா மிஷன் பல அரிய சேவைகளை செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். The Indian tradition of spirituality also focuses on the ideals of Vasudhaiva Kutumbakam and Sarve Bhavantu Sukhna. For us, the entire world is but one large, well-knit family. We seek happiness for everyone on the planet. This message of universal happiness of the global family is the message of the masters of Sri Ramachandra Mission also. முன்னதாக நந்திகிராமா என்ற இடத்தில் கட்டப்பட்டுள்ள கன்ஹசாந்தி வனம் எனப்படும் ஸ்ரீராமச்சந்திரா மிஷனின் உலக தலைமையக கட்டடத்தையும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். விழாவில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.